அவர்களுடைய வாசல் படியை மிதிக்க மாட்டேன் என்று நாங்கள் பிடிவாதமாக இருக்கின்றோம். சில வேளைகளிலே திட்டமிட்டு நாங்கள் அவர்களுக்கு துன்பங்களை வருவிக்கின்றோம். எங்களுடைய சொல்லால் செயலாலும் நாங்கள் பலருடைய வாழ்விலே பயங்கரவாதிகளாக திகழ்கின்றோம். வெளியிலே அரசியல் அல்லது பொது வாழ்விலே மட்டும் பயங்கரவாதங்கள் அல்ல, எங்களுடைய வீட்டுக்குள்ளும் சில வேளைகளிலே நாங்கள் பயங்கரவாதங்களுக்கு துணை போகின்றோம். திரு வள்ளுவர் பெருமான் கூறுவார், தீயினால் சுட்ட பொன் உள்ளாலும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு என்று. எங்களுடைய பேச்சிலே, எங்களுடைய உள்ளத்திலே, ஆழத்திலே இருந்து வருகின்ற எங்களுடைய ஒவ்வொரு சொல்லாலும், எங்களுடைய நாவினால் நாங்கள் பல ஆயிரக்கணக்கான ரீதியிலே கட்டங்களிலே அடுத்தவர்களுடைய உள்ளங்களை புண்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதனால் தான் இந்த எங்களுடைய திருத்தந்தை அவர்கள் குடும்பம் பற்றிய படிப்பினைகள் அன்பினால் தோய்ந்து இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். எங்களுடைய மென்மையான உணர்வினாலே அவை தூண்டப்பெற்றவையாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். ஏனென்றால் இதை திருத்தந்தை கூறுகின்றார், நீங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கடவுளுடைய கருணை கண்ணால் பார்க்க வேண்டும் என்று சொல்லி. இயேசு எப்படி இந்த உலகத்தை பார்த்தார்? இயேசுவினுடைய கண் அவருடைய பார்வையிலே பெரும் கருணை கடல் இருந்தது. அவருடைய கண்களிலே இருந்து கருணை கடல் போல அது பொங்கி எழுந்தது. மன்னிப்பு பெற முடியாதவர்களாக இருந்தவர்களை அவர் உற்று நோக்குகின்ற பொழுது, நான் உனக்கு தீர்ப்பு வழங்கவில்லை, நான் உன்னை மன்னிக்கின்றேன் என்று சொல்லி கடவுளுடைய திருமுகத்தை அவர் காண்பிக்கின்றார். அல்லது தங்களுடைய உடல் ரீதியாக ஊனமுற்ற நிலையிலே இருக்கின்ற மக்களுக்கு, அவர்கள் ஒருவேளை அந்த ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இன்னொரு நாள் நாங்கள் தாமதிக்க கூடாது என்று அந்த ஓய்வு நாளை கூட அவர் புறக்கணித்து அவர் மதிக்காமல் அந்த மனிதனுக்கு, அந்த மனுஷிக்கு அவளுடைய துன்பத்திலே இருந்து விடுதலை கொடுக்கின்றார். அவர்கள் ஆறுதல் கொடுக்கின்றார், புனர்வாழ்வு கொடுக்கின்றார், மன்னிப்பு வழங்குகின்றார், அரவணைக்கின்றார். இதுதான் கடவுளுடைய அன்பு ஆகும். அவருடைய அன்பு மென்மையான உணர்வுகளிலே இருந்து பிறக்கின்ற வெளிப்பாடாக இருக்கின்ற அன்பு ஆகும். இயேசுவினுடைய தாயினுடைய வாழ்வில் இடம்பெற்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் இன்று யோவான் நற்செய்தியிலே படிக்கின்றோம். இந்த யோவான் நற்செய்தி ஆளர் மரியாவை இரண்டு இடங்களிலே படைக்கின்றார். இங்கு மரியனுடைய உள்ளத்திலே எழுந்த இந்த மென்மையான உணர்வை வெறுமனே நாங்கள் சிம்பத்தி அல்லது இதக்க உணர்வு என்று கூறுவதிலும் பார்க்க, எம்பத்தி என்று சொல்லுவார்கள், அந்த உணர்வோடு ஒத்துணர்வோடு கலந்த இந்த ஒத்துணர்வு கொள்ளுகின்ற பொழுது, அழுவாரோடு அழுங்கள், மகிழ்வாரோடு மகிழுங்கள் என்று சொல்லுகின்ற புனித பவுலுடைய வாக்குக்கு அமைய, இந்த ஒத்துணர்வு கொள்ளுகின்ற பொழுது செயல் வடிவம் பெறுகின்றது அந்த உணர்வு. வெறுமனே ஐயோ பாவம் என்று சொல்லிவிட்டு இப்படியான ஒரு களங்கம் ஏற்படுகின்ற இந்த வைபவத்திலே நானும் நீங்களும் சில வேளைகளிலே கண்டும் காணாதவர்களாக நாங்கள் ஓடி மறைந்து விடுகின்றோம். அல்லது மெதுவாக நாங்கள் இடத்தை காலி பண்ணிக்கொண்டு சென்று விடுகின்றோம். அல்லது அவர்களை பற்றி அவதூறு பேசி நாங்கள் உட்கார்ந்து இவர்களுடைய இந்த விழாவிலே இவர்கள் இப்படிப்பட்ட பிழையை விட்டு விட்டார்கள், குற்றம் செய்து விட்டார்கள் என்று நாங்கள் பெரிதுபடுத்தி ஊர் ஊராக நாங்கள் பேசிக்கொள்ளுவோம். ஆனால் இயேசுவினுடைய தாய் என்ன செய்கின்றாள்? ஒத்துணர்வு கொள்ளுகின்றாள். அதுதான் ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களும், ஒவ்வொரு அங்கத்தவர்களும் தங்கள்
தங்களுடைய நிலையிலே இருந்து அவர்கள் அடுத்தவர்களை ஆண்டவர் இயேசு உற்று நோக்கியது போல அவர்கள் உற்று நோக்கினால் அங்கு அவர்களுடைய உள்ளத்திலே உதயமாகுவது என்னவென்றால் ஒத்துணர்வு ஆகும். பெருமனே பேச்சிலே அல்ல, மாறாக அது செயல் வடிவம் பெறுகின்றது. எங்களுடைய இந்த குடும்பத்திலே இருக்கின்ற உறவு நிலைகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஒருவர் மற்றவரை காயப்படுத்தாமல் காயப்படுத்திக் கொண்டு இருப்பதை சொல்லுவார்கள். இது ஒரு பனி போர் என்று சொல்லுவார்கள், கோல்ட் வார். சொல்லாமல் சொல்லாமல் அவர்கள் மற்றவர்களை தாக்கிக் கொண்டிருப்பார்கள். இந்த பெரிய சமுத்திர மிகப்பெரும் தைரியமாக வீரத்தோடு புறப்பட்ட டைட்டானிக்கை இரண்டாக உடைத்து விட்டது. இவ்வாறு இந்த தனி போர் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொருவர் ஒருவர் ஒருவரோடு கொள்ளுகின்ற இந்த உறவு நிலையிலே அது அடைகாக்கப்பட்டு இருப்பது போல காலாகாலமாக நீண்ட காலத்திற்கு அது தீர்க்கப்படாத ஒரு நச்சு வாய்வு போன்று எங்களுடைய இந்த உள்ளத்திலே இல்லத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு நாள் அது வெடித்து சிதறுண்டு எங்களுடைய உறவுகள் எல்லாம் முறிந்தவையாக உடைந்தவையாக எங்களை தனிமையிலே எங்களுடைய அழிவு பாதைக்கு அது விட்டு செல்லும். அன்னை தெரேசாள் கூறுவாள், தன்னுடைய வாழ்வை அவள் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஐ ஹவ் நோ ரிக்ரெட்ஸ் என்று சொல்லுவாள். தனக்கு எந்த விதமான கவலை இல்லை, இதை இழந்து விட்டேன், இதை இப்படி செய்திருக்கலாம், அது அப்படி நடந்திருக்கலாம் என்று சொல்லி அவள் தன்னுடைய கடந்த காலத்தை எந்தெந்த ரீதியாக நாங்கள் எங்களோடு உடன் இருப்பவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய உள்ளங்களை காயப்படுத்தி இருக்கின்றோமோ தெரிந்தோ தெரியாமலோ என்று அந்த கட்டங்களை நினைவு கூறுகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் வாழ்க்கைக்கு பாடங்களை படிக்கின்றோம். எங்களுடைய இன்றைய சூழலும் நாளைய வாழ்வும் எங்களுடைய வாழ்வுக்கு இந்த கடந்த காலத்திலே கற்றுக்கொண்ட பாடங்கள் மேலும் பசுமையான நினைவுகளை மீண்டும் மீண்டும் பிறப்பிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கோடு எங்களுடைய குடும்பத்தினுடைய உறவுகளை நாங்கள் தொடுத்துக் கொள்வோம். அமலமருத்தியாகிகளினுடைய சபை நிறுவனர் கூறுவார், தன்னுடைய சபை அங்கத்தவர்களுக்கு நீங்கள் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசு எப்படி இந்த சிலுவையிலே இருந்து மனித குலத்தை நோக்கினார், இதக்க உணர்வோடும் பதிவு கொண்ட மனதோடும் அவர்களை புரிந்து கொள்ளுகின்றவராகவும் அவர்களுக்காக பரந்து பேசுகின்றவராகவும் இருந்து தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்கின்றார். இவ்வாறு நாங்கள் இந்த உலகத்தை பார்ப்போம். இந்த வெறும் உலகத்தை நாங்கள் பிரபஞ்சத்தை பெரிதாக பார்த்து நாங்கள் பெரிய பெரிய தியாகங்களை செய்ய வேண்டும் என்றல்ல, எங்களுடைய குடும்பம் அன்பு உள்ள இல்லத்திலே உதயமாகின்றது. லவ் பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்லுவார்கள். எங்களுடைய இல்லத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களையும் அவர்கள் முதியவர்களாக இருக்கலாம், இளையவர்கள் சிறார்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், நாங்கள் கணவன் மனைவி என்ற அந்த உறவிலே சமத்துவமான உறவிலே நாங்கள் ஒருவர் ஒருவரை பார்க்கின்றோம். வெறுமனே நாங்கள் அன்பு மட்டுமல்ல, எங்களுடைய எண்ணமும் எங்களுடைய பேச்சும் எங்களுடைய நடத்தையும் எங்களுடைய அரவணைப்பும் எப்பொழுதுமே அவை மென்மையான உணர்வினாலே தூண்டப்பட்ட உணர்வுகளாக இருக்கட்டும். ஒருவர் ஒருவரை எப்படி இறைமகன் இயேசு இந்த சிலுவையிலே இருந்து நோக்கினாரோ அப்படி நாங்கள் நோக்குவோம். அப்பொழுது ஒரு புதிய விடியலை, ஒரு புதிய சமுதாயத்தை, ஒரு புத்துணர்வு கொண்ட குடும்பத்தை நாங்கள் உருவாக்குவோம். மரியன்னை எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த நல்ல நாளிலே பரிந்துரைப்பாராக. ஆமீன். அன்புமிக்க சகோதரங்களே, இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் வாழவும் வளரவும் உதுவாகுவதற்கும்
நிறைய அன்பை நாங்கள் அனுபவிப்பதற்குமான குடும்பங்களை தந்திருக்கின்றார். பாத்திமா அன்னையினுடைய பரிந்துரைகளுக்காக இந்த மாலை வேளையிலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த திருப்பலியிலே நாங்கள் உணர்வு ரீதியாகவும் வெவ்வேறு எங்களுடைய இடங்களிலே இருந்து கலந்து கொண்டு இந்த திருப்பலியின் வழியாக நமக்கு கிடைக்கின்ற அருள் வளங்களுக்காக காத்திருக்கின்றோம். இந்த நம்பிக்கை உணர்வோடு அன்னை மரியா அன்று காணாபூர் திருமண விழாவிலே பரிந்துரைத்தது போல எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற இந்த அன்னையினுடைய திருத்தலத்திலே நாங்கள் எங்களுடைய தேவைகளை முன்வைத்து மன்றாடுவோமாக. அனைத்துலக திரு அவைக்காக வேண்டுவோம். தங்களுடைய நடத்தை காரணமாக பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் திருநிலையினருக்காக சிறப்பாக இறைவனை மன்றாடுவோம். புனிதமிக்க கன்னிமரியாளைப் போல எந்த சவால்கள் வந்தாலும் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடிவெடுத்து பிரமாணிக்கமான அர்ப்பண வாழ்வை வாழ வரமருள வேணுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகிலே பல்வேறு நாடுகளிலும் வாழ்கின்ற அனுபவம் குறைந்த புதிய கிறிஸ்தவர்களுக்காக மன்றாடுவோம். கிறிஸ்தவ வாழ்வில் அவர்கள் முன்னேறும் போது எதிர்கொள்ளும் தடைகளை கண்டு துவண்டு போகாமல் கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதி பெற்று முன்னேறி வளர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்புறுவோருக்காக மன்றாடுவோம். சிறைச்சாலைகளிலும் வதை முகாம்களிலும் அநீதியான முறையில் தடுத்து வைக்கப்பட்டும் அங்கு நோய்வாய்ப்பட்டும் அல்லற்படுவோருக்காக மன்றாடுவோம். அவர்களுக்கு நீதி கிடைத்து அவர்கள் சுதந்திரமாகவும் நோய் நீங்கியும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குடும்ப உறவுகளில் பரிவிரக்கம் என்ற மையப்பொருளில் சிந்திக்கின்ற இந்த நாளிலே சிறப்பாக கணவன் மனைவிக்கிடையே, பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே, சகோதர சகோதரிகளுக்கிடையே புரிந்துணர்வு அதிகரிக்கவும் இயேசுவின் வாழ்விலும் அன்னை மரியாவின் வாழ்விலும் மிளிர்ந்த தன்னிறமற்ற பரிவிரக்கம் எங்கள் குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருவரிலும் வெளிப்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கின்ற சொந்த தேவைகளையும் முன்வைத்து மன்றாடுவோமாக. எல்லாம் அன்பு தந்தையே இறைவா, தன்னுடைய அன்னையினுடைய பரிந்துரைகளுக்கு தண்ணீரை இரசமாக மாற்றிய உன்னுடைய திருமகனுடைய வல்லமையிலே நம்பிக்கை வைத்து அவருடைய தெய்வீக பிரசன்னத்திலே நம்பிக்கை வைத்து எங்களுடைய மன்றாட்டங்களுக்கு நீர் இறங்குவீர் என்று நம்பிக்கை வைத்து சமர்ப்பித்திருக்கின்ற எங்களுடைய வேண்டுதல்களுக்கு தந்தைக்குரிய அன்பிலே செவி சாய்த்திருட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆமீன். ஆண்டவரே அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப்பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் உழைப்பும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு
வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப்பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றிருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமணம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தூயவரான தந்தையே, புனிதமிக்க கன்னிமரியாளின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் மக்களிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்க பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் வணக்க நாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னையும் உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சிமையிலே நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செரஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு விரஞ்சே புகழ்ந்து சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர். பெற்றவர் உன்னதங்களிலே ஓசான்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை என்னாலும் புகழ்ந்தே துன்பரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயினும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயினும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். திருச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றோர், பேறு பெற்றோர்,
கன்னித்தாயே அகம் மகிழ்வீராக, ஏனெனில் கிறிஸ்து கல்லறையில் நின்று உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்ந்து பணிந்து வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடுகின்ற நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலிலே இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகனின் அன்னையை எங்களுக்கும் அன்னையாக தந்தருளி நீர் உலகின் மீட்புக்காக நாங்கள் தபத்திலும் மன்றாட்டிலும் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு ஆற்றலை அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. மாசில்லாமல் உற்பவித்த
தேவமாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும் மாசில்லாமல் உற்பவித்த